பட் இந்த பட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு கோஸு காலிஃப்ளவரு பீன்ஸ் எல்லாம் ஃபுல் ஆர்கானிக் முறையிலே பண்ணிட்டோம். என்னவோ படித்தது என்னவோ இருந்தாலும் ரத்தத்தில் விவசாயன்றது இருக்குது. இப்போ எங்கேயோ அது வந்து நெல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நேரம் வந்து நான் நெல் மட்டும்தான் பயிர் பண்ணேன். அதனால் நெல் தான் ஆரம்பிச்சு மற்ற ஃபார்ம்லாம் பண்ணும்போது ஒரு பயிர் பண்ணோன்னா என்றைக்குமே நம்ம வந்து பூச்சியிலேருந்து மண் வளத்துலேருந்து எல்லாத்துலேயுமே திண்டாட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த கேபேஜ் காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து நம்மளோட இந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு வருமான நம்மளுக்கு ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் வந்து குளிர் நேரம் தான். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நம்ம அதை வந்து பயிர் அது வந்து ஒரு சீசனல் பயிர் மாதிரி அந்த டைமில் மட்டும் பண்ணுறீங்க? ஆமாம் ஆமாம். சரி, மற்ற டைமில் வந்து கத்திரிக்காய் தக்காளி மற்ற ஐட்டம்லாம் வந்து ஆமாம் கொடி காய்கறிகளும் கத்திரிக்காய் தக்காளிலாம் எல்லா நேரங்களிலும் பயிரிடலாம். சரி, பட் இது வந்து ஒரு குளிர் நேர காய்கறின்றனால நாங்கள் இதை வந்து இப்போ பயிரிட்டுருக்கோம். சரி, இது ஒரு முயற்சியாக தான் நாங்கள் பண்ணுறோம். இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கேபேஜ் காலிஃப்ளவர் சும்மா ஒரு 10 செடி வச்சோம் போன ஆடிப்பட்டத்தில், ஓரளவுக்கு நல்லாவே வந்தது. ஸோ அதனால நாங்கள் இந்த வட்டி இந்த முயற்சியை கொஞ்சம் பெரிய லெவலில் எடுத்திருக்கோம். ஒரு 300 செடி வரைக்கும் வச்சு நாங்கள் இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் விலை கூடுதலாக தான்? இல்லை, நாங்கள் அது ஆர்கானிக்னே சொல்லி விற்கிறது கிடையாதுங்க. ஒன்று, நாங்கள் வந்து இது இயற்கையில் விளைஞ்ச பொருள்னு சொல்கிறோம், நாட்டு காய்கறிகள் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். அது ஏன்னா அவங்களுக்கு அது என்னன்றது புரியணுன்றது. இன்னொன்று, ஆர்கானிக்ன்றது இன்றைக்கி ஒரு டேபு ஆகிப்போச்சு. அது அதில் உண்மைன்றது இன்றைக்கி அதனால தான் நான் கேட்க வந்தேன். எல்லாரும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் அப்படின்றாங்க. சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா தேன் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ ஆர்கானிக் தென்னுன்னு இன்னொரு ப்ராடக்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. இப்போ இதில் எது உண்மை எது இதுன்றது இன்றைக்கி தெரியாமல் போயிடுச்சு. அப்போ இத்தனை நாள் கொடுத்த தேன் பொய்யா, இல்லை இத்தனை நாள் கொடுத்த தேனில் புதுசாக ஒரு லேபிள் ஒட்டி அதிக விலைக்கு விற்கிறாங்களா? இந்த ரெண்டு கேள்விக்கும் ஒரு பொதுமக்களுக்கான பதிலே இல்லாமல் போச்சு. எங்களோட இது என்னென்னா, எங்கள் மனசாட்சிக்கு நாங்கள் நல்ல காய்கறிகளும் நல்ல கீரைகளும் மக்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் விவசாயம். இன்ஆர்கானிக்காக பண்ணுறது விவசாயமே கிடையாது. இப்போது தினமும் மருந்து சாப்பிட்டு வளர்கிறவனை வந்து நோயாளின்னு சொல்கிறோம். அப்போ டெய்லி மருந்து போட்டு வளர்க்குற காய்கறிகள் என்ன சொல்லணும்? கண்டிப்பாக கீரைகளை என்ன சொல்லணும்? ஸோ அதனால் அப்படி சாப்பிட்டு நோய் தொற்று இருக்கிற ஒரு பொருளை சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு வளர்கிற ஒரு காய்கறி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியுமா? ஸோ அதனால் எங்களோட ஃபிலாசபி என்னென்னா, இதுதான் விவசாயம். இதுவும் மற்ற இன்ஆர்கானிக் பொருளுக்கு நிகராக நாங்கள் வந்து அதே விலைக்கு நேரடியாக மக்களிடையே கொண்டு போய் நாங்கள் சேர்க்குறோம். ஸோ இதோட ருசியும் இதோட தன்மைகளும் பார்த்து மக்கள் அது மீண்டும் மீண்டும் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ இந்த ருசி தான் அதுக்கு பேசுது. அதுக்கான அடையாளமே ருசின்னு தான் நாங்கள் வச்சுருக்கோமே தவிர, இது ஆர்கானிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் மேம்படுத்துறது கிடையாது. ஸோ எங்களோட ஃபிலாசபி இவ்வளோதான். சரி, நான் இப்போ நீங்கள் எப்படினாலும் நம்ம என்ன தான் நல்லபடியாக பண்ணி கொண்டு போனாலும் ஒரு சந்தைப்படுத்துறதுங்கிறது வந்து இப்போ ஒரு பெரிய சேலஞ்சு விவசாயிகளுக்கு. அது ஒரு பெரிய சேலஞ்ச். நீங்கள் வந்து எப்படி அதை சந்தைப்படுத்துறீங்க? நீங்கள் கடைகளுக்கு கொடுக்குறீங்களா, இல்லை நீங்களே நேரடி விற்பனை கொடுக்குறீங்களா? இல்லை, நாங்களே நேரடியாக விற்பனை பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 பேட்டரி ஆப்ரேட்டட் ஆட்டோஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நாங்கள் எங்கள் கீரைகளை காய்கறிகளை தினசரியாக படப்பை தாம்பரம் வரை ஒரு 21 ரூட்ஸ் வச்சுருக்கோம். வார வாரம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு இடம்னு சொல்லி நாங்கள் ரூட் பிரித்து டைரெக்டாக நாங்களே சேல்ஸ்மேன் வச்சு நாங்களே சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு உகந்த முறையாக இப்பொழுதுக்கு தெரியுது. நாளைக்கு பிற்காலத்தில் சின்ன சின்ன அங்கங்கே ஒரு ஸ்டால்ஸ் வச்சு அதில் வந்து நாங்கள் கீரைகள் கொடுக்கலான்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இடம் நிப்பாட்டி அந்த இடத்துல தான் சேல் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரெகுலராக உள்ள கஸ்டமர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா? ஆமாம், இப்போ ரூட்டு தான் போகிறோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ திங்கக்கிழமை கிருஷ்ணா நகர் போவோம். அங்கே ஒரு 12 தெரு இருக்குது. அந்த 12 தெருவுலேயும் நாங்கள் வண்டி வந்து ஆட்டோ போயிட்டு வரோம். ஸோ அப்போ வந்து அங்கே ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் போகிற வழியில் வண்டியை நிறுத்தி நிறைய பேர் புது கஸ்டமர்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ நான் அது வண்டியில் பார்த்தேன், ஒரு வெப்சைட் ஒன்று போட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட விருக்ஷம் ஆர்கானிக்? ஆமாம், நான் வந்து இந்த விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தோட்டங்கள் ஃபார்ம்ஸுக்கு நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ஃபார்மர் கான்டாக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது
இது நம்ம பொருட்கள் நம்ம விற்கிறோன்றது போக பல விவசாயிகள் அவங்க பொருட்களை விற்கிறதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பொருட்களும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு மக்களிடையே போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிராசரிஸும் பண்ணுறோம். எங்ககிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 பொருட்கள் மற்ற விவசாயிகள்கிட்ட இருந்து நம்ம எடுத்துட்ருக்கோம். அதையும் நாங்கள் வந்து மக்களிடையே போய் சேர்த்துக்கிறோம். சரிண்ணா, இப்போது சந்தைப்படுத்த முடியாத விவசாயிகளுக்கு நீங்களும் எடுத்து உங்கள் வெப்சைட் மூலமாக பண்ணுறீங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். அந்த வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இப்போது எங்கள் வெப்சைட் வந்து ஃபுல்லி ஆப்ரேஷனலாக இல்லை. ஏன்னா வெப்சைட்டில் என்ன சேலஞ்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் அண்ணா நகரில் வரும், ஒரு ஆர்டர் அடையாரில் வரும், ஒரு ஆர்டர் வந்து ராயபுரம் போகும். ஸோ இப்படி வந்து நான் ஊர் சுற்றி நான் பெட்ரோல் போட்டு பொருட்களை எடுத்துன்னு போயிட்டு இருந்தேன்னா என்னால் உண்மையிலே அந்த பொருளை போய் மக்களிடையே சேர்க்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இங்கேருந்து மேடவாக்கம் வரைக்கும் அதுக்கான மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே வந்து வர கிராசரிஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமாகவும் ஆன்லைன் மூலியமாகவும் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஆப்பும் இந்த வெப்சைட்டும் நாங்கள் ஒரு 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 பரப்பில் கவர் பண்ண பிறகு இந்த வெப்சைட்டை லான்ச் பண்ணலான்ற ஒரு முடிவு. நீங்கள் வந்து இப்போது நிறையா விவசாயிகள்கிட்ட போய் நீங்கள் வந்து இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சு, நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் தாத்தா பண்ணால் கூட இப்போ நீங்கள் வந்து விவசாயத்தை பற்றி சில இடங்களில் போய் கற்றுக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி விவசாயம் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு, விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ இது இந்த இந்த இயற்கை சார்ந்த ஒரு நாலேஜ் அப்படின்றது யாருக்கும் சொந்தம் கிடையாது. கண்டிப்பாக சரிங்களா, இது வந்து எனக்கு வேறு யாரும் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நான் இது இன்னும் பல பேருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறேன். ஸோ அதனால் இப்போ வேறு யாராவது விவசாயத்துக்குள்ளே வரணும், புதுசாக ஆர்கானிக் ஃபார்ம் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு சின்ன மாடித்தோட்டம் வைக்கணும்னா கூட அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், இல்லை அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் அதை கண்டிப்பாக நான் வழங்கிட்டு இருக்கேன். ஏக்கர் கணக்குலையும் பண்ணலாம், இல்லை ஒரு சின்ன மாடித்தோட்டம் வரைக்கும் கூட அதை செயல்படுத்தலாம். சரிண்ணா, இப்போ இந்த ஒரு 3 ஏக்கரில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பயிரில் வந்து கீரைகளில் ஒரு 10 வகையும் காய்கறிகளில் ஒரு 10 வகையும் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இது இல்லாமல் கோழி முட்டைகள் பண்ணுறீங்க. ஸோ இதில் வர்றதில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இது இல்லாமல் இதோட சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ண முடியும் பண்ணலாம்? இல்லைங்க, அதாவது கீரை வந்து ஒரு குறுகிய கால பயிர். ஸோ இதில் வந்து லாபம் கண்டிப்பாகவே இருக்குது. அண்ட் காய்கறிகளும் லாபம் இருக்குது. இப்போ நீங்கள் நெல், உளுந்து, பருப்பு இந்த மாதிரி விஷயங்களோட இது லாபகரமான ஒரு பயிர். இன்னொன்று எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நாங்கள் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு போய் நாங்கள் மார்க்கெட்டில் போடுறது கிடையாது, நாங்களே டைரெக்டாக சந்தைப்படுத்துகிறதுனால. இப்போ இந்த கீரைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல நாளில் ஒரு 6 ரூபாலேருந்து 8 ரூபாயும், ஒரு மோசமான நாளில் வந்து ஒரு 3 ரூபா வரைக்கும் தான் இந்த கீரை கட்டுக்கே எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு அவங்களோட போடுற முதலீடு கூட இது வராத ஒரு ரேட்ஸ். இப்போ இதே பொருள் நம்ம வந்து டைரெக்டாக சந்தைப்படுத்துறதுனால எனக்கு இந்த கீரை கட்டுக்கு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் கிடைக்குது. ஸோ இது எனக்கு கண்டிப்பாக லாபகரமாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க ஆர்கானிக் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆலோசனை நீங்கள் கொடுப்பீங்க? இது வந்து ஒருத்தர் புதுசாக இதுக்குள்ளே வராங்கன்னா இது கண்டிப்பாக ஈஸி கிடையாது. இதுக்கு வந்து உழைப்பு கண்டிப்பாக தேவை. ஒரு 10 பேர் ஆள் போட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் மாதிரி இதை பண்ணிடலாமான்னா அது அது கண்டிப்பாக முடியாது. நம்மளோட இன்வால்மெண்ட்டும் நம்மளோட இதுவும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி பண்ணுறவங்க கண்டிப்பாக இதில் சக்சீட் பண்ணலாம், நல்ல லாபம் பார்க்கலாம் அது. சரி, ஆனால் இப்போது இதில் வந்து இந்த பண்ணையில் உங்களுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இதில் என்ன வேலைகள் செய்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது வார வாரம் நாங்கள் கீரை போட வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெட்டு போடுற வேலையே நிறைய இருக்கும். ஸோ இந்த பெட்டுகள் அமைச்சு இது ஏன்னா மேட்டுப்பாத்தி முறையில் தான் நாங்கள் இந்த கீரைகள் விதைக்கிறோம். ஸோ பெட்டுகள் அமைக்கிற வேலை, அதுக்கு எரு போடுற வேலை, கீரை விதை போட்டு அதை வந்து பராமரிக்கிறது, நேராக நேரத்துக்கு பூச்சி மருந்துகள், வளர்ச்சி ஊட்டிகள் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். தண்ணி பாய்க்கிறதுலேருந்து எல்லா வேலைகளும் நாங்கள் இதில் செஞ்சுட்டு வரோம். ஸோ நான் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இங்கே பார்த்துப்பேன். என்னோடய இன்னொரு பிஸ்னஸ், நான் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், கார்னிவல்னு சொல்லிட்டு பல்லாவரம் துறை பார்க்கும் ரேடியல் ரோடு இருக்குது. இதெல்லாமே பிரியாணி மச்சான் இன்னொரு பிராண்ட் இருக்குது, க்ளவுட் கிச்சன். ஸோ இது ரெண்டும் இது மத்தியானத்துக்கு அப்புறம் இந்த வேலைகளை பார்க்குறேன். சரிண்ணா.
சார், இப்போ இந்த பயிர் விவசாயம், அப்புறம் வந்து இந்த கால்நடையில் வந்து கோழி பண்ணிட்டுருக்கீங்க, கோழி வந்து முட்டை தேவைக்காக மட்டும் பண்ணுறீங்க, இது இல்லாமல் கால்நடைகளில் வேறு ஏதாவது நீங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குங்க? ஆமாம், நாங்கள் மெயினாக இப்போது இயற்கை விவசாயம் அப்படின்னா மாடு கண்டிப்பாக இருக்கணும், அதுதான் ஃபண்டமெண்டல். இப்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பர் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 25 மாடு வச்சு ஒரு பண்ணை வச்சுருக்காரு. ஸோ இது வரைக்கும் எனக்கு அதுக்கான அத்தியாவசியம் தேவைப்படலை, பட் எங்களுக்கு ஒரு 2 மாடு வாங்கி வளர்க்கணுன்றது ஆசை இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தை மாதத்தில் ஒரு 2 மாடுகள் வாங்குறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். ஓகே, சரி சார், நீங்கள் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு நீங்கள் பண்ணல, நான் உங்களை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் நம்மளோட நேயர்களுக்காக நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஆலோசனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க, நீங்கள் பண்ணுற சேவையும் மக்களிடையே இந்த மாதிரி ஃபார்மர்ஸு பொது விவசாயிங்க இவங்களை எல்லாரையும் ஊக்குவப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அண்ட் நல்ல விஷயங்கள் மக்களை கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ உங்கள் முயற்சிக்கும் என்னோடய வாழ்த்துக்கள், நன்றிகள். ரொம்ப நன்றி. நன்றி.